எல்லாருக்கும் ஹாய். நம்மளோட அடுத்த மிஷன் என்னதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அன்லாக் அண்ட் பிரிண்ட் அ பேக்கேஜர். ஓகே, பேக்கேஜர் என்ன பண்ணோம்னா ஒரு விஷயத்தை வந்து பேக் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பேக்கேஜரை வந்து அன்லாக் பண்ணலாம். இதுக்கு வந்து 1000 பைட்ஸ் நம்மக்கிட்ட 5000 பைட்ஸ்க்கு மேலே இருக்குது. அன்லாக் பண்ணியாச்சு. இது பேக்கேஜர் செய்கிறதுக்கு வந்து கிராஃபைட் தேவை. நம்ம லாஸ்ட் எபிசோட தான் கிராஃபைட் கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட கிராஃபைட் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, கிராஃபைட் தூக்கு. நம்மளோட பேக் பேக்லேயே இந்த இது செய்யலாம் பேக்கேஜரை. ஓகே, ஒரு பேக்கேஜர் செஞ்சுருக்கேன். மிஷன் ஈஸியாக முடிஞ்சிருச்சு இல்லை? ஓகே, ஸோ நம்ம இன்னொரு மிஷன் செக் பண்ணலாம். நியூ மிஷன், ஷ்ரெட் ஸ்க்ராப் ட்ரேடு, அன்லாக் அண்ட் பிரிண்ட் பேக்கேஜர். ஓகே, நம்ம இப்போ முடிச்சிட்டோம். இதோட ரிவார்டை கலெக்ட் பண்ணலாம். ரிவார்டு என்ன கொடுத்துருக்கான்னா மீடியம் ஷ்ரெட்டர் கொடுத்துருக்கான். மீடியம் ஷ்ரெட்டர் இருக்குது, நம்ம ஒரு லார்ஜ் ஷ்ரெட்டரையும் செய்யலாம். இதுக்கு வந்து பைட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அதை அன்லாக் பண்ணியாச்சு. லார்ஜ் ஷெட்டரை செய்யலாம், ஏன்னா நம்மக்கிட்ட நிறையா இது இருக்குது. ஓ, இது செய்கிறதுக்கு வந்து டங்ஸ்டன் கார்பைடு அயன் இஎக்ஸோ சிப்பு. டங்ஸ்டன் கார்பைடு வந்து ரெண்டு மினரல், அது ரெண்டும் சேர்க்குறதுக்கு கெமிஸ்ட்ரி லேப் வேணும். ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நம்ம இந்த மிஷினை வந்து கைவிடலாம், அப்புறமா செய்யலாம். நம்மளை டெப்ரிலாம் நிறைய இருக்குதுன்னு தான் அதை பார்த்தேன். நெக்ஸ்ட் மிஷன் பார்க்கலாம். பிரிண்ட் ஸ்மால் ஷட்டில் பிரிண்ட் ஆக்சிஜனேட்டர். ஓகே, இதை நம்ம இப்போ செய்யலாம். ஸ்மால் ஷட்டிலை ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணலாம். ஸ்மால் ஷட்டில் ஓகே இங்கே இருக்குது. இதுக்கு 1500 பைட்ஸ், நம்மக்கிட்ட 2000 பைட்ஸ் இருக்குது. அன்லாக். நம்ம நெக்ஸ்ட் பிளானட் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்மால் ஷட்டில் அன்லாக் பண்ணியாச்சு. ஸ்மால் ஷட்டில் அன்லாக் பண்ணி செய்கிறதுக்கு முன்னாடி ரோவர் சீட் ஒன்று செய்கிறேன். ஏன்னா முன்னாடி கிடச்ச பக்கி வந்து ரோவர் சீட் வச்சா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சிவா ப்ரோ கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதை ட்ரை பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வைக்கிறேன். நம்ம இப்போது ஸ்மால் ஷட்டில் வந்து செக் பண்ணலாம். இதுக்கு வந்து ரெண்டு அலுமினியம் தேவை. ஸோ ரெண்டு அலுமினியம் நான் என்னோடய பேக் பேக்கில் எடுத்து வைக்கிறேன். ஸ்மால் ஷட்டில் வந்து பெரிய பிரிண்டரில் செய்யணும். ஓகே, இது பிரிண்ட் ஆகட்டும், கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இந்த ஷ்ரெட்டரை அன்பேக் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மில் வைக்கலாம். ஓகே, அதுவே ஒரு பிளாட்ஃபார்மில் வருது, நல்லது. நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதுக்கு பவர் கனெக்ஷன் தேவை, அதையும் கொடுக்கலாம். ஒரு டெப்ரி எடுத்து இதில் போட்டு பார்க்கலாம், எப்படி ஷ்ரெட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த சைடில் என்ன மூவ் பண்ண முடியல. ஓ ஓகே, ஒருவேளை லார்ஜ் ஷ்ரெட்டரில் தான் இந்த இது போகும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்மால் ஷ்ரெட்டர் இல்லை மீடியம் ஷ்ரெட்டர் தானே நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இந்த குட்டி டெப்ரி எடுத்துகிட்டு போய் அதில் போட்டு பார்க்குறேன். ஸோ இது வந்து பழைய மெட்டீரியல் எல்லாம் ஊருக்கி ஒரு இதுவாக கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஷ்ரெட்டர்னால். ஓகே, அந்த மீடியம் டெப்ரியில் வந்து இது போயிடுச்சு. ஓகே, ஆமாம், ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ஸ்க்ராப் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதோட அவுட்புட் ஆனால் ஒரு ஒன் யூனிட் ஸ்க்ராப் வரல, கொஞ்சம் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்ரி போடும்போது ஸ்க்ராப் இன்னும் நிறைய கிடைக்கும். இதை வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நமக்கு அங்கே ஸ்மால் ஷட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தூக்கி ஓரமாக வைக்கலாம். தூக்கிட்டு போக முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதை அன்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஆக்சிஜனேட்டர். ஆக்சிஜனேட்டர் நம்ம அன்லாக் பண்ணணும். நம்மக்கிட்ட 500 பைட்ஸ் பக்கத்தில் இருக்கும். ஆக்சிஜனேட்டர் இங்கே இருக்குது. செராமிக் அலுமினியம், செராமிக் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ செராமிக் வந்து நம்ம இந்த சாயில் சென்ட்ரிஃபியூஜ் யூஸ் பண்ணி செய்யலாம். சாயில் கொடுத்தா சாயில்லேருந்து மினரலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் அந்த சாயில் சென்ட்ரிஃபியூஜ். இதில் வந்து நான் சாயில் ஒரு கேனிஸ்டரில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதிலேருந்து க்ளே எடுக்கலாம். க்ளேயை வந்து சூடு பண்ணும்போது செராமிக் கிடைக்கும். இந்த சூடு பண்ணுறதுக்கு அங்கே ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷின் பேர் எனக்கு அடிக்கடி மறந்து போகும், அப்புறமா பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு அந்த சாயிலேருந்து க்ளே கிடச்சிருக்கு. அந்த க்ளே எடுத்துகிட்டு போய் இதோடய பேர் ஃபர்னஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்னஸில் வைக்கலாம், சுட்டு எடுக்கிறோம். ஓகே, செராமிக் கிடச்சிருச்சு. நம்மக்கிட்ட அலுமினியமும் இருக்குது, இல்லை லேட்ரைட் இருக்குது. லேட்ரைட்டையும் உருக்கி அலுமினியம் எடுத்துருவோம். ஓகே, நமக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஆக்சிஜனேட்டர் இந்த ஸ்மால் பிரிண்டரில் செய்யலாம். ஆக்சிஜனேட்டர் ஓகே. ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஷட்டில் தான் சொருவணும். இந்த ஷட்டில் வந்து அன்பேக் பண்ணலாம். அனிமேஷன் நல்லா இருக்குது அன்பேக் பண்ணுறது. வீல்ஸ் எல்லாம் தெரிச்சுது, காக் வீல்ஸ். ஓகே, நம்மளோட ஆக்சிஜனேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் இங்கே எங்கேயாவது ஒரு கேப் இருக்கும், அதில் சொருகலாம் அன்பேக் பண்ணி. ஸோ இந்த ஆக்சிஜனேட்டர் எதுக்குன்னா ஸ்பேஸ் ஷட்டில் போகும்போது நமக்கு ஆக்சிஜன் தேவையில்ல, உள்ள வச்சிட்டோம். ஓகே,
ஓகே, நம்மளோட மிஷனை முடிச்சிட்டோம். அந்த லிஸ்ட்டில் இன்னொன்று இருந்துச்சு, அது என்னன்னு பார்க்கலாம். பிரிண்ட் அண்ட் அட்டாச் சாலிட் ஃபியூயல் த்ரஸ்டர். ஓகே, இந்த சாலிட் ஃபியூயல் த்ரஸ்டர் வச்சா தான் ஸ்பேஸ் ஷட்டில் மேலே போகும். ஸோ த்ரஸ்டரை ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணணும். 500 பைட்ஸ் தேவை, நம்மக்கிட்ட 488 தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பைட்ஸ் தான் தேவை. அது இங்கே பக்கத்துலேயே கொஞ்சம் செடிகளில் கொஞ்சம் பைட்ஸ் இருக்கும், அதை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம். ஸோ இங்கேயே இருக்குது பாருங்கள், 1924. ஓகே, நாங்கள் 500 ரீச் ஆகிட்டோம். இருந்தாலும் இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுக்கலாம். ஓகே, சாலிட் ஃபியூயல் த்ரஸ்டர் வந்து அன்லாக் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் செடி இருக்கும், அதையும் நம்ம எடுக்கலாம். தூரத்தில் எனக்கு ஏதோ ப்ளூ கலரில் தெரியுது, அது என்னதுன்னு பார்க்கலாம். புதுசாக இருக்குது இந்த இடத்துல, முன்னாடி நான் வந்திருக்கேன், இங்கே எதுவுமே இல்லை, இப்போ தான் வந்திருக்கேன். டாய்ஸ் எல்லாம் இருக்குது, ஆட்டோமேஷன் என்னதுன்னு தெரியல. ஆட்டோமேஷன் ஈவென்ட் சிஸ்டம், ஓகே, கிறிஸ்மஸ்க்காக ஒரு அப்டேட் வந்துச்சு, அதில் தான் இதெல்லாம் வந்திருக்கும். ஓகே, இதை வச்சு என்ன பண்ணலாம் எனக்கு தெரியல, அதே நம்ம பார்க்கலாம். பேக்கேஜ் அண்ட் சென்வயா இஎக்ஸோ ரிக்வஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, 20 ரிக்கவரி பாயிண்ட்ஸ். ஓகே, இதை வந்து நம்ம இஎக்ஸோ பிளாட்ஃபார்ம் இதை நம்ம ட்ரேட் பண்ணால் நமக்கு வந்து ரிக்கவரி பாயிண்ட்ஸ்னு ஏதோ கொடுக்குறான். ஸோ இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். நம்மக்கிட்ட இஎக்ஸோ அந்த ட்ரேட் பிளாட்ஃபார்ம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணலாம். ஸோ என்னோடய ட்ராக்டர் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாமே எடுத்துகிட்டு போகலாம்னு ட்ரை பண்ணுறேன். இது கூட எனக்கு ஒரு பேக்கேஜாக கிடச்சிருக்கு. இது ஒரே ஒரு டாய் வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது. பேசாமல் கையிலே தூக்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதுவே ஓகே தான், டிராக்டரில் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வர்றதுக்கு. சாலிட் ஃபியூயல் த்ரஸ்டர் செய்யணும் இல்லை. ஓகே, அதுக்கு வந்து நமக்கு அமோனியம் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த சாயிலை நான் எடுக்கிறேன். ஓகே, இந்த கனஸ்டரை வைக்கிறேன், அமோனியம் செய்யலாம். அமோனியம் இருக்குமா? அமோனியம் இருக்குது. ஓகே, இன்டு ஜீரோ இருக்குது, நமக்கு சாயில் பத்தலை. ஸோ இன்னும் கொஞ்சம் சாயில் தேவை. ஸோ அப்போ தான் நமக்கு அமோனியம் ஒன்று தான் கிடைக்கும் போல். ஓகே, இன்னும் கொஞ்சம் சாயில் எடுக்கிறேன். சொரு. ஓகே, அமோனியம் வந்து நமக்கு கண்டிப்பாக ரெடி ஆகிடும். ஓகே ஓகே, ஒர்க் ஆகுது. அமோனியம் நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பேக் பேக்கில் வைக்கலாம். இப்போ நம்ம சாலிட் ஃபியூயல் த்ரஸ்டரை செய்யணும். அமோனியம் அலுமினியம் இது ரெண்டு தான் தேவை. ஸோ ஸ்மால் பிரிண்டர் தான். ஓகே, நம்ம இதை ரெடி பண்ணலாம். ஸோ இதை ரெடி பண்ணுற, ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த ஸ்மால் ஷட்டில் கீழே வந்து சொருகணும். ஓகே, சொருகிட்டோம். நம்மளோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாமே முடிச்சிட்டோம். ரிவார்டு கலெக்ட் பண்ணலாம். ப்ரோட்டோடைப் ரிகவரி நியூ மிஷன். ஓகே, நமக்கு என்ன ரிவார்டு கொடுத்துருக்கான்? ஓடி ஆர்டிஜி இது எதுவும் தெரில. அப்புறமா இதெல்லாம் பார்க்கலாம். சரி, எடுத்து உள்ளே வைக்கிறேன். ஃபீல்டு ஷெல்டர், இது வந்து நம்ம இன்னொரு பிளானெட்டு போகும்போது நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அந்த மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லைனா நம்மளால சேவ் பண்ண முடியாது. சாலிட் ஃபியூயல் த்ரஸ்டர் இன்னொன்று கொடுத்துருக்கான், எதுக்குன்னு தெரில. எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு பிளானெட்டுக்கு அடுத்த எபிசோடில் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இஎக்ஸோ பிளாட்ஃபார்மில் வந்து நமக்கு கிடைச்ச விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறேன். இஎக்ஸோ ரிக்வஸ்ட் பிளாட்ஃபார்ம் செராமிக் ரெசின். ஓகே, இது ரெண்டுமே நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கும். ரெசின் இருக்குது, செராமிக் வந்து இந்த ஸ்டவ்வில் வச்சு ரெடி பண்ணலாம். அது பேர் ஏன் எனக்கு அடிக்கடி மறக்குது? இனிமேல் ஸ்டவ்னே வச்சுக்கலாம் போ. மீடியம் பிரிண்டரில் தான் இஎக்ஸோ பிளாட்ஃபார்ம் செய்யணும், செராமிக் ரெசின் வச்சு. ஸோ அது ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த ஊர் சுற்றிட்டு வரேன், அது ரெடியாகிற டைம். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த ஈவெண்ட் விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது, டாய். ஸோ இதையும் தேவையான விஷயங்களெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எங்கிட்ட டைனமேட் இருந்தால் இந்த மாதிரி பாக்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், ஆனால் எங்கிட்ட டைனமேட் இல்லை. ஸோ இங்கே தூரத்தில் வந்து ஒரு ரிசர்ச் ஐட்டம் பார்த்தேன், இதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு போனால் நமக்கு பைட்ஸ் கிடைக்கும். நமக்கு ஆல்ரெடி பைட்ஸ் வந்து ரொம்ப லோவில் இருக்குது. ஸோ நேராக தூக்கிட்டு போய் ரிசர்ச் சாம்பர் தானே அது பேர், ஆமாம், அதில் வச்சுருக்கோம். ஓகே, நம்மளோட இஎக்ஸோ பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து அன்பேக் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மில் வைக்கணும், ஏன்னா இதுக்கு பவர் தேவைப்படும்.
அந்த இடத்துல ரெண்டு விண்ட் டர்பைன் இருக்கு. ஸோ இதை எடுத்து வேறு எங்கேயாவது சொல்லிட்டு அந்த இஎக்ஸோ பிளாட்ஃபார்மை வந்து அந்த இதில் வைக்கலாம். இதோட சைஸும் அதோடய சைஸும் கரெக்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஓகே, ஓகே, இன்னொரு விண்ட் டர்பைன் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அது அப்புறமா மேனேஜ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரிக்கவர், ஓகே, ரெண்டு விஷயம் ட்ரேட் பண்ண ஆப்ஷன் இருக்கேன். ஸோ ஒன்றில் வந்து ரிக்கவரி பாயிண்ட் கொடுக்குறாங்க, ஒன்றில் வந்து இமோட்டு ஸ்கின் எல்லாம் நினைக்கிறேன். எனக்கு ரிக்கவரி பாயிண்ட் போதும். ஸோ நம்ம அந்த ஆட்டோமேஷன் அந்த டாயை வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் வைக்கலாம். எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, இதை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ராக்கெட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த ராக்கெட் தான் நம்மளோட திங்ஸ் எடுத்துகிட்டு போகும்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே வந்து சொருக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, நம்மளோட டாயிங்க. ஓகே, அங்கே வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, டாய் வந்து சொருக மாட்டேங்குது. ஓகே, பேக் பண்ணி அதை வைக்கணும். நம்ம இந்த பேக்கேஜர் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். பேக்கேஜர் எடுத்து டாயில் யூஸ் பண்ணி அன்பேக் பண்ணும்போது அது வந்து ஒரு பேக்காக மாறிடுச்சு. ஓகே, இந்த பேக்கை வந்து நம்ம சொருகலாம். ஓகே, ஓகே, இந்த மாதிரி மற்ற விஷயங்களையும் நம்ம சொருகணும். நமக்கு பேக்கேஜர் பத்தாது. பேக்கேஜர் செய்யணும்னா குவார்ட்ஸா, கார்பனா, கிராஃபைட் தேவை. ஓகே, கிராஃபைட்டுக்காக நான் சாயில் வச்சு கிராஃபைட் செஞ்சு பேக்கேஜர் அதுலேருந்து எடுத்து இந்த எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் பேக் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இந்த ரிக்கவரி பாயிண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல. ஏதோ ஈவெண்ட்னு சொன்னாங்க, இப்போ தான் நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சமாக பண்ணி வைக்கலாம்னு பண்ணுறேன். ஸ்டார்ட் கொடுக்கலாமா? 6500 ரிக்கவர் ப்ரொடியூஸ் சீர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இமோட்டெல்லாம் தான், இது நமக்கு வேண்டாம். செகண்ட் இதே நான் போகிறேன். ரெடி, ஓகே, ராக்கெட் கிளம்புது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடுத்த பிளானெட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளானெட்டில் இருக்கிற மினரல் மாதிரி இருக்காது, இன்னொரு பிளானெட்டில் வந்து வேறு வேறு மினரல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ டங்ஸ்டன் இதெல்லாம் வேறு மினரல் வேறு பிளானெட்டில் தான் இருக்கும். ஸோ அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு எபிசோடில் பண்ணலாம். ஸோ இந்த பக்கியை ஓட்டணும்ல, அதை மறந்துட்டேன். ரோவர் சீட் வச்சுட்டேன், என்னால் ஓட்ட முடியல. லெஃப்ட் ரைட்லாம் போக மாட்டேங்குது, ஆனால் வண்டியில் ஏறி உட்கார முடியுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த டிராக்டரை வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பிளான்ட்டு போகிறதுக்கு. இதை பேக் பண்ணி என்னோடய பேக் பேக்கில் வைக்கிறேன். ஸோ இது கூட இருந்த விண்ட் டர்பைன் பேட்டரிலாம் தெரிச்சிருச்சு. ஸோ அதை தனியாக எடுத்து வைக்கலாம். ஸோ அடுத்த பிளான்ட் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஓகே, கேமை சேவ் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு.